இந்தியாவில் வியாசர் அப்படின்னு ஒரு மகரிஷி இருந்தார். வேதாந்த சூத்திரங்கள் இதெல்லாம் எழுதுனதே அவர் தான் அப்படின்னு கருதப்படுது. அவர் ரொம்ப பெரிய மகான். அவங்களோட அப்பா நிறைநிலையை அடையணும்னு ஆசைப்படுறாரு. ஆனால் அவரால் அதை அடைய முடியல. ஏன் வியாசரோட பாட்டன் முப்பாட்டன்னு எல்லாருமே ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் யாராலையுமே அதை அடைய முடியல. வியாசரால் கூட முழுசாக அந்த நிறைநிலையை அடைய முடியல. ஸோ வியாசர் என்ன பண்ணுறாரு, அவங்களோட பையன் சுகரை வந்து எப்படியாவது நம்ம நிறைநிலையை அடைய வைக்கணும் அப்படின்றதுக்காக நிறையா அவருக்கு அட்வைஸ் கொடுக்குறாரு, நிறையா அவருக்கு சொல்லி கொடுக்குறாரு, நல்லா அவரை ரொம்ப ஞானம் உள்ளவராக வளர்க்குறாரு. ஸோ அதனால் வியாசர் என்ன பண்ணுறாரு, அவரோட மகன் சுகரை வந்து ஒரு மன்னர்கிட்ட அனுப்புகிறாரு. அந்த மன்னரோட பேர் வந்து ஜனகர். அந்த ஊரில் எல்லாருமே அவரை ஜனக விதேகர் அப்படின் தான் கூப்பிடுவாங்க. விதேகர்னா உடம்பில்லாதவர் அப்படின் தான் மீனிங். சுகர் இப்போ நம்மக்கிட்ட வந்து ஞானத்தை கற்றுக்க போகிறாரு அப்படின்ற விஷயம் ஜனகருக்கு முன்னாடியே தெரிஞ்சிருது. அதனால் ஜனகர் என்ன பண்ணுறாரு, அவர் வரத்துக்கு முன்னாடி சில ஏற்பாடெல்லாம் பண்ணிடுறாரு. சுகர் போய் அந்த அரண்மனையை அடையிறாரு. அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் கூட யாருமே இவரை வந்து கண்டுக்கவே இல்லை. ஏன்னா வியாசர் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒருத்தர், சுகரும் ரொம்ப ஒரு ஃபேமஸான பர்சனாலிட்டி தான், ஆனால் யாருமே இவங்கள கண்டுக்கல. இவர் உடனே அங்கே இருக்க எம்டி சேரில் போய் அமைதியாக உட்காந்துக்கிறாரு. அப்போ வந்து 3 days and 3 nights அவர் அங்கேயே அமைதியாக செட்டில் ஆகி இருக்காரு. ஆனால் அங்கே இருக்க யாருமே வந்து நீங்கள் யார், உங்களுக்கு என்ன வேணும், எதுக்காக வந்திருக்கீங்க, எந்த கேள்வியுமே அவங்கக்கிட்ட கேட்கல. இவர் சரின்ட்டு அமைதியாக அந்த எம்டி சேரில் போய் உட்காந்துக்கிறாரு. 3 days and 3 nights அவர் அங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணுறாரு. அப்போ திடீர்னு ஒரு நாள் வந்து அங்கே இருக்க அமைச்சர்கள், நல்ல ஒரு பெரிய பொசிஷனில் இருக்கவங்க எல்லாருமே வந்து இவரை கவனித்து வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டு அவருக்கு நல்ல ஆடம்பரமான ஒரு ரூம் கொடுக்குறாங்க. வாசனை திரவியங்களோடு அவரை குளிக்க வைக்கிறாங்க. அவருக்கு நல்ல ஒரு காஸ்ட்லியான ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க, அவ்வளோ கொடுக்குறாங்க. ஆனால் எப்படி அவர் தனியாக இருக்கும் போது அமைதியாக இருந்தாரோ அதே மாதிரி தான் அவ்வளோ ஆடம்பரத்தை பார்த்தும் அவர் அமைதியாக இருந்தார். உடனே கொஞ்ச நாள் கழித்து மன்னர் உங்களை கூப்பிடுறாங்க அப்படி சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிடுறாங்க. ஸோ சுகர் வந்து மன்னரை நோக்கி அந்த சபைக்கு போகிறாரு. அப்போ அங்கே ஒரே டான்ஸு பாட்டுன்னு ஒரே குதூகலமாக இருக்குது, நிறைய பேர் இருக்காங்க. அப்போ மன்னர் என்ன பண்ணுறாரு, சுகர் கையில் ஒரு கிண்ணத்தை கொடுத்து அந்த கிண்ணம் ஃபுல்லாக அதோடைய எஜ்ஜு ஃபில்லாகிற வரைக்கும் அதில் பால் ஊற்றி, இந்த கிண்ணத்தை நீ வந்து 7 வாட்டி இந்த சபையை சுற்றி வரணும், அதில் ஒரு சொட்டு கூட அந்த பால் வீணாகக்கூடாது, கீழே விழக்கூடாது அப்படின்ட்டு சொல்லிடுறாரு. ஸோ சுகரும் என்ன பண்ணுறாரு, அவ்வளோ டான்ஸு ட்ராமா அவ்வளோ பாட்டு ஓடிட்டு இருந்தாலும் ஒரு ஸ்மைலிங் ஃபேஸோட அந்த கிண்ணத்தை எடுத்துகிட்டு போய் 7 வாட்டி அழகாக அந்த சபையை சுற்றி எடுத்துகிட்டு வந்துடுறாரு. உடனே அந்த ஜனகர் சொல்கிறாரு, நீ உன் அப்பா கிட்ட என்ன கற்றுக்கிட்டியோ, நீயாவே என்னெல்லாம் கற்றுக்கிட்டியோ அதே தான் என்னால் உனக்கு திருப்பி சொல்லித்தர முடியும். இப்போ உண்மை என்னன்னு உனக்கு புரிஞ்சிருக்கும், நீ வீட்டுக்கு போ அப்படின்ட்டு அனுப்பிடுறாரு. யார் ஒருத்தர் அவங்களோட ஃபீலிங்ஸ் எமோஷன்ஸ் எல்லாத்தையுமே கட்டுப்படுத்திக்கிட்டு ரொம்ப கண்ட்ரோல்டாக இருக்காங்களோ வெளியிலேருந்து யாராலையும் எதாலேயுமே அவங்களோட இன்னர் பீஸை அஃபெக்ட் பண்ண முடியாது, அவங்க மட்டும்தான் ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, ரொம்ப ஃப்ரீடமோடு இருப்பாங்க, என்ன நடந்தாலுமே நம்ம கண்ட்ரோலை விட்டுறக்கூடாது இப்படின்ற ஒரு நல்ல விஷயத்தை விவேகானந்தர் அவங்க சீடர்களுக்கு சொல்லியிருக்காரு.